ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் 31வது லீக் போட்டியானது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியானது 14 ரன்கள் வித்தியாசத்தில் இந்த மேட்ச்சை வின் பண்ணியிருப்பாங்க. இந்த மேட்ச்சில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியில் மன்தீப் சிங் அவங்களோட பேட்டிங்கில் சூப்பராக விளையாடிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 5வது விக்கெட்டில் களமிறங்கி மன்தீப் சிங் 10 பால்ல 1 for 1 6 14 ரன்கள் எடுத்திருப்பாங்க. இந்நிலையில போட்டியில கடைசி நேரத்துல களமிறங்கி அதிக ரன்கள் சேர்த்த வீரர்கள் பட்டியல நம்ம மன்தீப் சிங் 2வது இடத்துல இருக்காங்க. இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்ல கடைசி 5 ஓவர்ல 136 ரன்கள் எடுத்திருக்காங்க மன்தீப் சிங். முதல் இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட தல தோனி 169 ரன்கள் எடுத்து முதல் இடத்துல இருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 114 ரன்கள் எடுத்து ஆண்ட்ரூ ரசல் 3வது இடத்துல இருக்காங்க. 98 ரன்கள் எடுத்து ட்வின் பிராவோ 4வது இடத்துல இருக்காங்க. 93 ரன்கள் எடுத்து தினேஷ் கார்த்திக் 5வது இடத்துல இருக்காங்க. 91 ரன்கள் எடுத்து ஸ்ரேயா சையர் 6வது இடத்துல இருக்காங்க. இந்த பட்டியலில் தோனிக்கு அடுத்த இடத்துல மன்தீப் சிங் இருக்கிறது மன்தீப் சிங்க்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.